ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் டு டோ வித் மித்துல். இன்றைக்கி நம்ம டோ வித் மித்துல் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து லியோ வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அது வந்து நிறையா வியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு லியோ வீடியோ போடலான்னு நினச்சப்போ, நான் வந்து லியோ நாங்கள் வாங்கின 5 மாதத்தில் என்னென்ன பண்ணுது, அதுக்கப்புறம் அது என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுது, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. Welcome to Great Krikalan Magic Show. Got the man with the plan right here. Bring it swagger with the man right here. Living it up on sipping on beer. Hey, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க. பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கலாம். என்ன வந்து டே 7 வரும்போது நல்ல அமைதியா இருந்துச்சு, இப்ப சேட்டை அப்படி பண்ணுது. அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படி அப்படி விளையாடுது. இங்க இருங்க, என்ன இது பண்ணுது பாருங்க. வந்தபு இப்போ அதுக்கு தெரிஞ்சிருச்சு அதோட வீடு தானே, அதான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வந்து தூக்கி வச்சோம் சைக்கிளில், அவன் வந்து பயன்ட்டான். அந்த ஃபோட்டோ தான் அது. இதுவரைக்கும் சிலம்பு போட்டியில பைல்வான் பின்னி எடுத்துட்டாரு, அவர் கூட மோதறதுக்கு யாரும் இல்லையா? யாருமே இல்லையா? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலேயே சிங்கம், வாழ்நாள் எல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். சோ இது வந்து படுத்திருக்க மாதிரி லியோ, இது வந்து லியோ எடிட் பண்ணது. இந்த கண்ணாடி எல்லாம் வச்சு இது வந்து நானும் லியோ எடுத்த ஒரு போட்டோ. இது வந்து அவன் பெட்டில் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ இது வந்து பிரணவும் லியோவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள், ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவரது ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தரா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா. வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கிவிட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே, வாரம்.